தமிழ் அனிமே ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க அதிசயங்களும் அற்புதம் இருந்துச்சு அனிமே வேர்ல்டுக்கு நம்ம போகலாம். இட்ஸ் பீன் டூ வீக்ஸ் நம்ம வீடியோ போட்டு அண்ட் வாட் தீஸ் டூ வீக்ஸ் ஹேஸ் பீன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஒன்று மாப் சைக்கோ 100 சீசன் 3 வருது, அண்ட் ஆல்சோ கவ்யா சமார் லவ் விஸ்வாஸ் சீசன் 3 வருது. அண்ட் ஃபாலில் வந்து அனிமேஸ் எல்லாமே பயங்கரமாகவே போயிட்டுருக்கு, லைக் ப்ளூ பீரியட், டாக்டோபி, டெஸ்டினி, டீமன் ஸ்லேயர் சீசன் 2, கோமிசான் கான் கம்யூனிகேட், பிளாட்டினம் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் அனிமே பார்க்க தான் டைம் இருந்துச்சு, வீடியோ பிக் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. அண்ட் நம்மளோட நம்பர் ஒன் ப்ரையாரிட்டியான ஒன் பீஸை தான் நம்ம இன்றைக்கி வந்து கவர் பண்ண போகிறோம். ஒன் பீஸ் சாப்டர் 1028 அண்ட் 1029 பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி தான் ஒவ்வொரு சாஞ்சி ஃபேன் ரியாக்ஷனும் இருந்துச்சு, இன்க்ளூடிங் மை செல்ஃப். இந்த சாப்டர் முடிகிறப்போ என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். எடுத்த உடனே நம்மளுக்கு சிபி ஜீரோ வந்து காட்டுறாங்க. அவங்க யாருக்குள்ளேயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு புது டிராகன் வந்திருக்கு, அநேகமாக அது வந்து வெகாபங்க் கிரியேட் பண்ண ஃப்ரூட்டாக தான் இருக்கணும். அந்த டிராகன் ஸ்ட்ராஹாட் லூஃபி கூட சேர்ந்து கைடோ கூட சண்டை போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனுக்கு அதர் சைடில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தானே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம், உனக்கு ஒரு புது ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆர்டர் அப்படின்னா, ஒரு வேளை இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கைடோ இங்கே வந்து தோக்கடிக்கப்பட்டால் வானம் வந்து வேர்ல்ட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழே வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு நிறைய ஷிப்ஸ் வந்து வானம் நோக்கி வரதை வந்து பார்க்க முடியுது. வேர்ல்ட் கவர்மெண்ட் ஷிப்ஸ் வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு ஆர்டர் வந்துட்டு அவர் வந்து கொடுக்குறாரு. என்ன ஆர்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராஹாட் மெம்பர்ஸை குறிப்பிட்டது, நீக்கோ ராபினை நம்ம கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த சைடில் ஃபோனில் யார் பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இட்ஸ் ராப் லூச்சி. அவர் வந்து போக்கேமானில் பிகேச்சோ பிடிக்கிறதுக்கு எப்படி வந்து டீம் ராக்கெட் வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களோ அதே மாதிரி நீக்கோ ராபினை பிடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் நம்மளுக்கு இப்போ கரண்ட் ஸ்டேட்டை வந்து காட்டுறாங்க. 30,000 வெர்சஸ் 5,400 இருந்த இந்த பேட்டில் வந்து 12,000 வெர்சஸ் 8,000 வந்து மாறி இருக்குது. ஸோ இது எப்படி வேணாலும் வந்து போகலாம். அப்புறம் நம்மளுக்கு ராபினை காட்டுறாங்க, அவங்க குரூப் கூட சேர்ந்து எல்லோரும் கூட வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ராப் லூச் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து யார் ஜெயித்தாலும் என்ன நடந்தாலும் சரி, தட் உமன் இஸ் த கீ, அவங்க இருந்தால் தான் ஒன் பீஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவளை கண்டிப்பாக நம்ம வந்து பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நம்மளுக்கு மொமனோஸ்கேயோட சைடை காட்டுறாங்க. இப்போ மொமனோஸ்கே தனியாக இருக்கார், அவர் ஃப்ளேம் க்ளவுஸை க்ரியேட் பண்ணி ஒனிகஷிமாவை தடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. அவரால் முடியல, பட் ஸ்டில் இ மஸ்ட் டூ இட், இல்லைனா நிறைய பீப்புள் வந்து இறந்து போயிடுவாங்க. வெயிட் அ மினிட், அவர் கூட தானே எமோட்டோ இருந்தாங்க, அவங்க எங்கே போனாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம போன சாப்டர்லேயே சொல்லியிருந்தோம் ஒனிகஷிமாவில் நிறைய பாம்ஸ் இருக்குது, ஸோ அது கீழே விழுந்துச்சு அப்படின்னா டிசாஸ்டர் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எமோட்டோ மொமனோஸ்கே கிட்ட வந்து பிரிஞ்சு போயிட்டு அந்த பாம்பை டிஃபியூஸ் பண்ண போயிருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் வந்து ஹார்ட் பைரட்ஸும் இருக்காங்க. நம்மளுக்கு எமோட்டோவோட அனிமல் ஃபார்மை காட்டினாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்மளுக்கு சாஞ்சி வர்சஸ் குவீன் பேட்டில் வந்து காட்டுறாங்க. குவீன் அவரோட சைபாக் ஃபார்மை வச்சு நிறைய ஸ்வாட்ஸு பேன்ஸுன்னு வச்சு சாஞ்சி கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காரு. பட் சாஞ்சி ஃபீல்ஸ் வியர்ட், அவர் உடம்புல ஏதோ மாற்றம் ஏற்படுது அப்படின்ற வந்து சாஞ்சி உணர்றாரு. அப்போது குவீன் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட சூட்டை போட்டுக்கோ, அந்த ரைட் சூட்டை போட்டுக்கோ, நீ வந்து கிங் கூட அதை போட்டதை நான் வந்து பார்த்தேன், நான் வந்து ஜெர்மாவோட டெக்கை வந்து பார்க்கணும், நீ அந்த ரைட் சூட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையில சாஞ்சி வந்து என்னால் அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாரு. ஸோ குவீன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. அப்போது அதை பார்க்கும்போது ஓடா வந்து ஹியூமனா இல்லை ஏலியனா, அவர் இந்த வேர்ல்டை கரெக்டாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. குவீன் வந்து அவரோட அனிமல் ஃபார்மை வந்து மாறுறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிராக்கியோசாரஸ் ஆர் ஸ்னேக்ஸ் இன் அ ஷெல் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவரோட உடம்பு வந்து அதோட ஷெல்லாமா, ஸோ அதுலேருந்து தனியாக வந்து பிராக்கியோசாரஸ் வர முடியும், அப்போ வந்துச்சுன்னா அது ஒரு ஸ்னேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்படி இதெல்லாம் திங்க் பண்ணுறாருன்னே வந்து தெரியல. ஸோ குயின் வந்து அதுலேருந்து வெளில வந்துடுறாரு. அப்படி அனகோண்டா மாதிரி சுற்றி சாஞ்சியை வந்து நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ குயின் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் ஆஃப் ஆர்மமெண்ட் ஆக்கி இருக்கவங்களால கூட இந்த வயசுலேருந்து தப்பிக்கவே முடியாது, உன்னோட போன்ஸ்லாம் வந்து கிராஷ் ஆக போகுது, அது மட்டும் இல்லை என்னோட உடம்புல நிறைய வந்து நான் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன், என் உடம்புல இப்போ பாரு பிராக்கியோ லான்ச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேரை சொன்னால் அந்த மிசில்ஸ் வந்து நம்மளை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பேரை சொல்லி தானே ஆகணும், அந்த மிசில் வந்து அவரே அடிச்சிருது. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் சாஞ்சியை வந்து விட்டுறாரு. நம்மளுக்கு சாஞ்சியை காட்டுறாங்க, அவர் பார்க்கறதுக்கு அப்படியே ஜாம்பி மாதிரியே இருக்காரு.
அவரோட போன்ஸ்லாம் சுத்தமாக வந்து நொறுங்கியிருக்கு, அவரோட கால் நொறுங்கிருச்சு, அவரோட உடம்புல நொறுங்கிருச்சு, பயங்கரமாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்திலே சாஞ்சி அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறாரு. யா யூ காட் இட் ரைட், அவரோட எக்ஸோஸ்கெலட்டன் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்போ சாஞ்சி யோசிக்கிறார், ஐயோ ஐயோ என்னோடய ஹார்ட்லெஸ் பிரதர்ஸ் மாதிரியே நான் மாற போகிறேன், ஐ டோன்ட் வாண்ட் பி எ மான்ஸ்டர் அப்படின்னு சொன்னால், குவீன் என்ன பண்ணுறாருனா அவரோட ஸ்வாடை எடுத்து சாஞ்சியை வெட்டலான்னு வராரு. அண்ட் தட் ஸ்வாட் ஷேட்டர்ஸ். இமேஜின், குவீன் ஒரு செகண்ட் இன் கமாண்ட் ஆஃப் அ யோங்கோ க்ரூ. அவர் அநேகமாக அந்த ஸ்வாடை ஆர்மமெண்ட் ஆக்கிய கோட் பண்ணி தான் வந்து அடிச்சிருப்பார். பட் ஸ்டில் தட் ஸ்வாட் ஷேட்டர்ஸ். நம்மளுக்கு எஸ்ஓஸ்கெலட்டன் என்னன்றதை ஓல்கேக் ஐலாண்ட்லேயே வந்து காட்டியிருந்தாங்க. நீங்கள் என்ன தான் அடிபட்டாலும் இட் அகெயின் அந்த பழைய ஃபார்முக்கே வந்துட்டு வந்துடும். ஸோ போன்ஸ்லாம் நொறுங்காலும் சரி, உடம்புல எந்த வித பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, இட் கேன் ரெக்கவர். பயங்கரமான ஹீலிங் டெக்னிக் அது. ஸோ அது சாஞ்சி கிடச்சிருக்கு அப்படின்றப்போ வேறு லெவலில் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஆன் தட் நோட் அந்த சாப்டர் அப்படியே முடிஞ்சிருந்துச்சு. இந்த சாப்டரே ஃபுல்லாக ஹைலைட்ஸாக தான் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மொமோனோஸ்கேவும் எமோட்டோவும் வந்து ஓடாக பிரிச்சிருக்காரு, தனித்தனி கோல்ஸ் கொடுத்துருக்காரு. மொமோனோஸ்கே வந்து ஒனிகிஷிமாவை கிளவுட்ஸ் மூலமாக வந்து ஸ்டாப் பண்ணணும், அண்ட் எமோட்டோ போயிட்டு அந்த பாம்ஸை டிஃப்யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு க்ளூ அவர் வந்து கொடுத்துட்டாரு. ஒனிகிஷிமா கண்டிப்பாக கீழே விழப்போகுது. விழும்போது அந்த பாம்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகியிருக்கிறதுனால பெரிய டிசாஸ்டர் வந்து தடுத்து நிறுத்த போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம எதிர்பார்த்தது நடந்திருக்கு. ஒனிகிஷிமாக்குள்ளே வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் ஷிப்ஸ் வராங்க. ஸோ அவங்க வரும்போது சாதாரணமாகலாம் வரமாட்டாங்க. வானோ வந்து இப்போ வரையும் அவங்க ஏன் போகல அப்படின்னா, அது வந்து ஒரு டேஞ்சரஸான கண்ட்ரி அப்படின்றதுனால தான். ஸோ அவங்க தைரியமாக வராங்க அப்படின்னா பெரிய எக்யூப்மெண்ட்ஸ், பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு தான் வருவாங்க. அநேகமாக எஸ்எஸ்ஜி இருக்கலாம், அட்மிரல்ஸ் இருக்கலாம், இன்னும் பவர்ஃபுல்லான பர்சன்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அவங்க உள்ளே வரும்போது ஒரு பேங்கரோட தான் வருவாங்க. ஸோ அவங்க உள்ளே வர வரையும் இந்த பேட்டில் வந்து நடந்துகிட்ருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க வானோ என்டர் ஆகிறதுக்கு அந்த வாட்டர் ஃபாலில் தான் வரணும். வரும்போது அந்த வாட்டர் ஃபால் கீழே இருக்க பிக் மாம் பைரேட்ஸ் அவங்க வந்துட்டு வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஆனால் அவங்கள மொத்தமாக வந்து தாக்க பிடிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக வேனுக்குள்ளே வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் ஷிப்ஸ் வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து 5 ஆக்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஆக்ட் 3 வந்து கண்டிப்பாக ஒரு ட்ராஜடி இருக்கும். அந்த ட்ராஜடி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கைடு டிஃபீட் பண்ணப்பட்டுருவார். பயங்கரமாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கையில் வேர்ல்டு கவர்மெண்ட் ஷிப்ஸ் வந்து உள்ளே வரும். அது வந்து வந்து வானம் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ட்ராஜடியாக வந்து இருக்கும். ஏன்னா தான் வந்து ஜெயித்தாலும் நம்மளுக்கு வந்து வானம் வந்து ஃப்ரீ பண்ண முடியல, வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். அண்ட் தேர்டு விஷயம், சாஞ்சியோட அந்த எக்ஸோஸ்கெலட்டன். எப்பயுமே சாஞ்சிக்கு டியூரபிலிட்டி ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸோ அது இந்த இடத்துல வந்து சரி பண்ணிட்டதுனால பயங்கரமாக இருக்க போது அவரோட ஃபைட்ஸும். ஸோ என்ன நடந்தது அப்படின்றது தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்த சாப்டருக்கு போகலாம். போன சாப்டர் எங்கே முடிஞ்சோ அங்கே தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. குவீனோட ஸ்வாடு வந்து ஷேட்டர் ஆகியிருந்தது. அங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க, செம ஷாக்கில் இருக்காங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியலை. குவீனோட ஸ்வாடு வந்து உடஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ குவீன் சொல்கிறாரு, எனக்கு இதை பற்றி தெரியும், இது வந்து ஆர்மமெண்ட் ஆக்கி கிடையாது, இதுக்கு பேர் வந்து எக்ஸோஸ்கெலட்டன், இதை பற்றி எனக்கு ஜட்ஜு சொல்லியிருக்கான். அதாவது ஒருத்தவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ணுறது, அவங்களோட ஹீலிங் ஃபேக்டரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, அது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸே இல்லாமல் ஆகிடும், இதை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது கேட்டதும் சாஞ்சிக்கு வந்து பயம் வந்துருச்சு, ஐயோ நம்மளும் நம்ம பிரதர்ஸ் மாதிரி ஆகிடுவோம், யார் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள மாதிரி ஆகிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் பிரேக் டவுன் நடக்குது. அவருக்கு ஒன்றுமே புரியல, இவர் இப்படி ஆகக்கூடாதுன்றதுனால தான் அவங்க அம்மா வந்து பயங்கரமான ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. பட் எல்லாத்துக்கும் மேலே இது அது மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் தப்பிச்சு போகிறாரு. ஹி நீட்ஸ் டைம் டு திங்க். அங்கே இருக்க பீஸ் பயர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் சுடர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, பட் எதுவுமே வந்து அவரை வந்து ஹர்ட் பண்ணல. அடுத்து நம்மளுக்கு பிக் மாம் வெர்சஸ் லா அண்ட் கிட் அந்த ஃபைட்டில் என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. எப்படி சாஞ்சிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அதே மாதிரி கிட்டுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவருக்கு செம்மையாக தலைவலிக்குது, பட் ஏன்னு தெரில. அவர் வந்து சண்டை போட முடியாமல் கீழே விழுந்து கிடக்கிறாரு. லா வந்துட்டு என்னடா பண்ணுற, இம்பார்ட்டண்ட்டான மூமெண்ட்ரா, சண்டை போடணும்டா, டோன்ட் பி எ டெட் வெயிட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் லாஸ் தனியாக வந்து பிக் மாமா சமாளிச்சிட்ருக்காரு, ஒரு கவுண்டர் ஷாக் போடுறாரு. பட் ப்ரொமித்தியஸ் வச்சு ஒரு அட்டாக் போட்டு அவரை ஈஸியாக அடிச்சிடுறாங்க. கிட்டால் ஏஞ்சிக்கவே முடியல. அப்போ கிட் வந்து ஃபீல் பண்ணுறாரு, என்னடா இது, நம்ம எப்போ பார் ஒரு எம்பரர் கூட போய் சண்டை போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஒரு ப்ராப்பர் ஃபைட்டை அமைய மாட்டேங்குது, என்னோடய பிக் ட்ரீம் ஒரு எம்பரர் டேக் டவுன் பண்ணோம் அப்படின்றது அது நடக்காமே போயிடும் போல் இருக்குது, ஐ எம் வெரி பிட்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபஸ்ட்டு போயிட்டு ஷேர்ஸ் கூட போட்டி போட்டார், அவரோட கையை வந்து இழந்துட்டார் அதில். அதுக்கப்புறம் பிக் மாம் டெரிட்டரிக்குள்ளே போகலான்னு பார்த்தாரு, ஈ குடன் கோ இன் டு இட். அதுக்கப்புறமா கைடு கூட சண்டை போட்டார், கைடு அவரை செஞ்சு விட்டார். ஸோ அவருக்கு ஒரு சான்ஸே கிடைக்கல
ஸோ அவர் ப்ராப்பர் ஃபைட்டே கிடைக்கல. ஸோ அவர் பிட்ஃபுல்லாகவே இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ பிக் மாமா அதே தான் சொல்கிறாங்க, என்னடா பண்ணுற நின்னா சண்டை போடாமே செத்து போயிடுவா போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளிப் ஆகி கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு வந்துட்டு ஒரே ஒரு போடு போடுறாங்க. லா வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காரு. கிட்டுக்கும் ஏன் தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் முழிச்சுட்டு இருக்காரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து நம்மளுக்கு கில்லர் வர்சஸ் ஹாக்கின்ஸ் அந்த ஃபைட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அங்கே தான் நம்மளுக்கு தெரிய வருது யூஸ்டஸ் கிட்டோட தலைவலி எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஹாக்கின்ஸ்க்கு ஸ்ட்ரா டால் அப்படின்ற ஒரு பவர் இருக்குது. அந்த டால் மூலமாக அவர் வந்து கிட் கூட கனெக்ட் ஆகிருக்காரு. ஸோ அவருக்கு ஏற்படுற எல்லா டேமேஜும் போய் கிட்டை தான் அஃபெக்ட் பண்ணோம். ஸோ ஹாக்கின்ஸ் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையை கொண்டு போயிட்டு செவத்தில் சமயம் முட்டிகிட்ருக்காரு. ஸோ அதனால தான் யூஸ்டஸ் கிட்டுக்கு அங்கே தலை ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. கில்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கெஞ்சுறாரு, டே விட்டுறா என் கேப்டன் பாவண்டா, உனக்கு என்ன வேணுமோ என்ன பண்ணிக்கும், என்ன கொலை கூட பண்ணிக்கும், அவனை விட்டுரு, ரொம்ப நாள் கழித்து ஒரு எம்பரர் கூட சண்டை போடணுன்ற அந்த ட்ரீமை வந்து அவன் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு வந்து அவனை கொன்றாத அப்படின்னு சொல்லிட்டு பெக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த இடத்துல வந்து ஜோரோவை வந்துட்டு காட்டின மாதிரி இருந்துச்சு. எப்படி லூஃபிக்கு ஜோரோவோ அதே மாதிரி தான் கிட்டுக்கு வந்து கில்லர். ஹாக்கின்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ட்ரீமு, இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம், நீண்ட ஆண்டு காலமாக வந்து கடலை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கும் போதே தோண வேணாமா, அவங்கள தோக்கடிப்போமா மாட்டோமான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹாக்கின்ஸ் சொல்ல, கில்லர் சொல்கிறாரு உனக்கும் வந்து ரிக்ரெட் பண்ணுற, நீ சூஸ் பண்ண பார்த்த, உனக்கும் வந்து அவங்கள டேக் டவுன் பண்ணோன் இருக்கு, பட் ஆனால் நீ அந்த கார்ட்ஸ்லாம் நம்பிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா போயிட்டு அவங்க கூட சேர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கில்லர் சொல்கிறாரு. அப்போ ஹாக்கின்ஸ் சொல்கிறாரு யார் தப்பான பார்த்த சூஸ் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுக்கிறாரு. சரி நானும் வந்து ரிக்ரெட் இல்லாமல் தான் சாகணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட ரெண்டே ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கில்லர் கேட்குறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கேள்வி, உனக்கு நான் ஒரு டேமேஜை இன்ஃப்ளிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது போகிறதுக்கு இடம் இல்லைன்னா அது என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. லூஸ் மாதிரி பேசாத, நான் வந்து கிட்டு கூட கனெக்ட் ஆகிருக்கேன், எனக்கு விழ டேமேஜ் எல்லாமே கிட்டுக்கு தான் போவோம், அப்படின்னா அது எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. டப்புன்ட்டு யோசிக்காமல் கொள்ளாமல் போயிட்டு அவரை லெஃப்டாமல் வெட்டிடுறாரு. ஓகேவா, என்னடா பண்ணுறேன் நீ வெட்டினா அது போயிட்டு கிட்டு தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், கிட்டுக்கு லெஃப்ட் ஆம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஆமாம் ஆல்ரெடி வந்து ஷான்ஸ் கிட்ட வந்து அவர் வந்து இழந்துட்டார். ஸோ அந்த டேமேஜ் வந்து ஹாக்கின்ஸுக்கு தான் வருது. அந்த வெட்டப்பட்ட அந்த ஆமை எடுத்துகிட்டு செகண்ட் கேள்வி கேட்குறது, அதுக்குள்ளே அந்த டால் இருக்குது, அந்த டால் எடுத்துகிட்டு உங்ககிட்ட இன்னும் எத்தனை லைஃப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதுதான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் வெட்டலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது ஹாக்கின்ஸ் அவருக்கு இன்னொரு ஒரு பவர் இருக்குது, அந்த கார்டு எபிலிட்டி. அந்த கார்டை வந்து எடுக்கிறாரு. அதில் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அனையலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வருது, அதை வச்சு அவர் சண்டை போடுறாரு. பட் கில்லர் வந்து அதை ஈஸியாக தடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கார்டு எடுக்கிறாரு, அந்த கார்டு வந்து டவர் கார்டு. ஓகேவா, அதை வச்சு எப்படி சண்டைலாம் போட முடியாது. அந்த கார்டு எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு பழைய இதை வந்து முடிச்சு விட்டுட்டு ஒரு புதிய பாத்து வந்து கிரியேட் ஆகும், அதுதான் வந்து டவர் கார்டோட சிக்னிஃபிகன்ஸ். கடைசியில் கில்லர் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபினிஷிங் ப்ளோ போட்டு ஹாக்கின்ஸை முடிச்சு விட்டுறாரு. அண்ட் அத்தோட அந்த சாப்டர் அப்படியே முடியுது. ஸோ இந்த சாப்டரில் நிறையவே ஹைலைட்ஸ் இருக்குது. என்னன்றதை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுக்கு ஜோரோவும் கில்லருக்கும் இருக்க அந்த கம்பாரிசன் காட்டினாங்க. எப்படி லூஃபிக்கு ஜோரோவோ அதே மாதிரி தான் கிட்டுக்கு வந்து கில்லரு. பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்டாக வந்து நடந்துக்கிட்டாரு, ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அவர் மேலே. அண்ட் செகண்ட் விஷயம், அந்த டவர் கார்டு வந்து ரொம்பவே சிக்னிஃபிகன்ஸாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு பழைய இதை முடிச்சு விட்டு ஒரு புதிய பாத்து வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சிக்னிஃபிகன்ஸு. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கைடோ அண்ட் பிக் மாம் இந்த இடத்துல வந்து டிஃபீட் பண்ணப்படுவாங்க. புதிய துவக்கமாக லூஃபி அப்புறம் யூஸ்டஸ் கிட்லா இவங்க மாதிரி ஆட்கள்லாம் சர்ஜ் ஆகி வருவாங்க அப்படின்றத அந்த டவர் கார்டு வந்து குறிக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் அனிமே க்ளப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது உங்களுக்கு வேல்யூபான கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க, ஏன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம், பிலீவ் இட்.